வணக்கம். இன்று நாம் காணும் செய்முறை விளக்கம் கண்ட திப்பிலி ரசம். இது ஒரு சிறந்த மருத்துவ குணம் கொண்ட ஒரு மூலிகை பொருள். உடல்வலி, வாய்வு தொல்லை, சளி, காய்ச்சல், வாய்க்கசப்பு ஆகியவற்றை நீக்கும். உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். எண்ணெய் குளியல் செய்து இந்த திப்பிலி ரசம் செய்து சாப்பிட உடலில் ஒரு புத்துணர்வு தோன்றி அசதியை நீக்கும். இப்போ இந்த கண்ட திப்பிலி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, ஒரு பெரிய அளவிலானது, ஒரு சிறிய அளவிலான மிளகாய் 2, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், சிறிய நெல்லிக்கனி அளவு புளி, பெருங்காயம், தக்காளி பழம். இந்த கண்ட திப்பிலி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இப்படி கொம்பு கொம்பாக இருக்கும். இது மாதிரி கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க, வாங்கி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த ரசம் பண்ணி சாப்பிட்டா இந்த கொரோனா காலத்தில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி சின்ன கொம்பு கொம்பாக இருக்கிற கண்ட திப்பிலி நான் 4 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேவையான அளவு உப்பு, சிறிதளவு மஞ்சப்பொடி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நாம் பார்க்கலாம். இப்போ ஒரு வாணலியில் ஒரே ஒரு பொட்டு நெய் விட்டுருக்கேன். அது சூடான உடனே இந்த துவரம்பருப்பு, காய்ந்த மிளகாய், அப்புறம் மிளகு எடுத்து அதில் போடுங்க. கருவேப்பிலை அப்படியே போட, ரசம் முடிஞ்ச உடனே போட வேண்டாம், ஏன்னா அதை தூக்கி எறிகிறோம் நம்ம, அதனோட பயன்கள் நமக்கு கிடைக்கிறதில்ல. அதனால் இந்த பொருட்கள் வறுக்கும் போதே அந்த கருவேப்பிலையை போடுங்க. இப்போது இந்த கண்ட திப்பிலி அதையும் அது கூட போடுங்க. போட்டு கொஞ்சம் வறுவட்ட உடனே சீரகம் எப்போவுமே முதலியே போட்டு வறுக்கக்கூடாது, அது கருகிடும். அதனால் அந்த சீரகத்தையும் போட்டுக்கோங்க. நல்ல ஒரு வாசனை வருது. ஸோ இப்போ நல்ல வறுபட்டுருக்கு. பொன்னிறமாயிட்டு இப்போ கேஸ் நல்லா ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது அதை பொடி பண்ணணும். நம்ம மிக்சியில் போட்டு அதுக்குள்ள இந்த புளி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த புளியை தண்ணியில் போட்டு கரைச்சி புளி தண்ணி, அதன் கூட அந்த தக்காளியை நெருக்கி போட்டிருக்கேன், சிறிதளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இது இப்போது கொஞ்சம் கொதிச்சுட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் பவுடர் ரெடி பண்ணிடலாம். இப்போது பவுடர் பத்திரி கொஞ்சம் கரக்கரன்னு இருக்கணும், அந்த இது ரசப்பொடி மாதிரி. இப்போ மிக்சியில் நாம் இதை பொடி பண்ணியிருக்கோம். இதை எடுத்து இப்போ இந்த புளி தண்ணியில் கொட்டணும். கொட்டிட்டு நல்லா கொதிக்கட்டும். பா, நல்ல மணம் வருது. நல்லா கொதிக்கட்டும். அது இப்போது நல்லா இது கொதிச்சுடுத்து இப்போ என்ன பண்ணணும், 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதுவும் கூட கொட்டணும். கொட்டி நல்லா கலரி விடுங்க. இது ரசம் எப்போவுமே 2வது தடவை தண்ணி ஆட் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, அதனோட மணம் சுவை எல்லாம் அவ்வளோவா நமக்கு கிடைக்காது. அதனால் அந்த நுரை வரும் பாருங்கள், நுரை மாதிரி வரும். அந்த சமயத்தில் ரசத்தை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, என்ன வேணுமோ நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது அந்த நுரை மாதிரி வர பக்குவத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நுரை மாதிரி சுத்தீவிர வருது பாருங்கள். இந்த மாதிரி சமயத்தில்
பெருங்காயத்தை சேர்த்துடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. கொத்தமல்லி, எந்த ஒரு சாப்பாட்டு பொருளிலும் கொத்தமல்லி வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் நமக்கு. இப்போ கொத்தமல்லி போட்டு இதை பூடி வச்சாச்சு. இப்போ கடுகு தாளித்து அதில் கொட்டிடணும். கண்டத்திப்பிலி ரசம் தயார். ரொம்ப மணமாக, ரொம்ப சுவையாக இருக்குது, நாக்குக்கு ரொம்ப இதமாக இருக்குது. நீங்களும் இதை அடிக்கடி வீட்டில் பண்ணி பாருங்கள். குழந்தைகள் இருக்கிற வீடாக இருந்தால் கொஞ்சம் சாம்பார் பருப்பு, துவரம் பருப்பு வேக வச்ச தண்ணி, அதை எடுத்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நெய் போட்டு சாதத்தில் பிசைஞ்சு கொடுங்க. ஏன்னா கண்டத்திப்பிலியில் ஒரு லேசான ஒரு கசப்புத்தன்மை தெரியும். அது நிரம்ப மருத்துவ குணங்கள் கொண்டது. ஸோ அதனால் குழந்தைகளுக்கு அது பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி பருப்பு தண்ணி லேசாக சேர்த்து அவங்களுக்கு சாதத்தில் பிசைஞ்சு கொடுங்க. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பருப்பு துவையல். குறிப்பாக எண்ணெய் குளியல் எடுக்கக்கூடிய நாட்களில் இந்த கண்டத்திப்பிலி ரசம் ஒரு உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடியது. சளி இரும்பல் எல்லாமே அறவே நீக்கக்கூடியது. செஞ்சு பாருங்களேன் வீட்டில். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.